இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒருவரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிற, ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களுக்கும் ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். கர்த்தர் சொல்கிறார், எப்பா நான் தான் உனக்கு ராஜாவாக இருக்கானே, பிறகுதுக்கு உனக்கு ராஜா இல்லை. பூமியில் எல்லா இடங்களிலும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆள்றாங்க, அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ராஜாவை கேட்டோன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதுனால ஒரு ராஜாவை கொடுக்கிறாரு, சவுல், கீச்சின் குமாரனாகிய சவுல். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிடுறாரு. தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல்கிட்ட சொல்லி ராஜாவாகி அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ராஜாவாகிறான். அப்போ மிலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக மிலேக்கியர் வந்தாச்சு. யுத்தம் பண்ண போனோம், யுத்தம் பண்ண போயிட்டான் சவுல். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒன்னையும் மீதி வைக்கக்கூடாது. தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, நீ ஒன்னையும் மீதி வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டு தான் வரணும். நீ சும்மா தான் வரணும், ஒன்னையும் கொண்டு வரக்கூடாது, ஒன்னையும் ஒரு ஒரு குழம்பை கூட மீதி வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டு தான் வரணும்னு கர்த்தர் சொல்கிறார். தீர்க்கதரிசியமாக இருக்கிற சாமுவேல் மூலமாக இந்த வார்த்தை அவனுடைய காதுகளில் விழுகிறது. சவுலுக்கு தெரியும், அவன் காதுகளில் கர்த்தர் அவன் காதுகள் கேட்க தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அவன் காதுகளில் அது விழுந்திருக்கிறது. அமிலேக்கியரோட யுத்தம் பண்ண போகிறான். அமிலேக்கியரோட அவன் யுத்தம் பண்ணுகிறான், யுத்தம் பண்ணி ஜெயிச்சாச்சு. ஆனால் ஜெயிச்ச பிறகு திரும்பி வருகிறான். திரும்பி வந்து பலியிடும்படியாக கர்த்தருக்கு பலியிடும்படியாக வருகிறான். சாமுவேலும் வந்துட்டார். சாமுவேல் கேட்குறாரு சவுலை பார்த்து, எப்போ அமிலேக்கியர் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டியா? முறியடிச்சிட்டேன். சரி, என் காதுகளில் இருக்கிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்னப்பா? எல்லாத்தையும் ஒரு குழம்ப கூட மீதி வைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். எல்லாத்தையும் அழிச்சிட்டுவான்னு ஆண்டவர் சொன்னார். நீ இன்னும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்கிற, ஆனால் என்னுடைய காதுகளிலே ஆடு மாடுகளின் சத்தம் விழுகிறதப்பா, அது என்னதுப்பான்னு கேட்குறேன். சொல்கிறான், தேவனாகி கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன், தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். கர்த்தரதை அங்கீகரிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? காணிக்கையும் பலியும் கொடுத்து ஏசுநாதரை ஏமாற்ற முடியாது. கீழ்ப்படியாமல் இருந்துட்டு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு காணிக்கையை கொடுத்து ஏசுநாதரை ஏமாத்திரலான்னா முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. சவுல் கீழ்ப்படியாமையினாலே வந்து சொல்றான், தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக இவர்களெல்லாம் கொண்டு வந்தேன். சாமுவேல் சொல்றார், இல்லப்பா, ஒரு ராஜ்ய பாரம் முன்னே விட்டு போனது, உன்னுடைய ராஜ்ய பாரம் முன்னே விட்டு எடுபட்டு போனது, எதுக்கு கீழ்ப்படியாம போயிட்டியே, கீழ்ப்படியாம போயிட்டியப்பா, ஒரு ராஜ்ய பாரம் அவுட்டு முடிஞ்சு போச்சு, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு எடுபட்டு போனது. எடுபட்டு போன பிறகும் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டான், கூப்பிட்டு கேட்கிறாரு, எதுக்கப்பா அவனுக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்க, போய் ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு, அவனை நான் தள்ளிட்டேன், அவன் ராஜா கிடையாது. சவுல் தள்ளப்பட்டு போனான், இவன் ராஜா இல்லை. ஏ, ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை சவுலுடைய ராஜ்ய பாரத்தை முழுவதையும் அழித்து விட்டது. தேவன் சொன்னதை அல்ல, கர்த்தர் சொன்னதை செய்யாமல் வேறு காரியத்தை செய்கிறான். கர்த்தர் சொல்றாரு ஒன்னையும் கொண்டு வராதுங்கிறாரு, ஆனா இவன் கொண்டு வந்துட்டு சொல்றான், கர்த்தருக்கு பலியிடும்படியா கொண்டு வந்தேன் போய் சொல்றான். கீழ்ப்படியாமை, அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் சவுலுடைய ராஜ்ய பாரத்தை முழுவதையும் அழித்து அதை நாசமாக்கினது. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தர் பேசியுமே
நீங்க கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் அது உங்களுடைய ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடும். கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருப்பார், உங்கள் பட்சத்தில் அவர் இருக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையா, கர்த்தருக்கு கீழ்ப்படியிலையா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுகிறீங்களா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுகிறீங்களா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க மாட்டார். தெரிந்து கொள்ளும், ஏன் அவர் இருக்க மாட்டாரு? அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. அவர் விரும்புகிற கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா கர்த்தர் எப்படி உங்கள் பட்சத்தில் இருப்பார், அவர் எப்படி உங்களுக்கு சாதகமாக இருப்பார், அவர் எப்படி உங்களோடு கூட இருப்பார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் இனி உங்களோடு இருப்பேன். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கியப்பா, எப்படிப்பா இருப்பேன், நீ முறுமுறுக்கியே எப்படி நான் இருப்பேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை முறுமுறுக்கிறோம், யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட பேசி நீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவிச்சு முடியாது ஜெபிக்கிறோம். சவுல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் ஆண்டவரே, ஆகவே இவன் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான், ராஜ்ய பாரத்தை முழுவதும் இழந்து போனான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கீழ்ப்படியாமல் என்னை இழந்து போகாதபடி பாதுகாத்து மகிமினர் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். நடத்துகிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.